السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، ويلكم باك تو تميل إسلامي جايدنس. எல்லாரும் எப்படி இருக்கீங்க؟ நல்லா இருக்கீங்களா؟ الحمد لله. நம்ம சேனலை இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ஷால்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் கமெண்டில் மறக்காமல் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். அல்லாஹாலா இன்னும் உங்களுடைய நிலைமை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவோம். அதே போல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ்வுடைய மாதத்தில் ஜும்மாவுடைய நாளில் இருக்கிறோம். இந்த ஜும்மாவுடைய நாளில் இன்ஷால்லாஹ் இந்த ஒரு இரண்டு விஷயத்தை நம்ம அதிகமாக ஓதுங்க. மாபெரும் நன்மையும் வெற்றியும் கிடைக்கும். நம்முடைய ஹலாலான தேவைகளை அல்லாஹாலா நிறைவேற்றி கொடுக்குறான். நம்முடைய நிலைமையை நல்ல முறையில் அல்லாஹாலா உயர்த்தப்படுகிறார். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜும்மாவுடைய நாளன்றது ரமலானில் மட்டும் நமக்கு சிறப்பு இல்லை, நமக்கு எப்போதுமே ஜும்மாவுடைய நாள் சிறப்பிற்குரியதாக தான் இருக்குது. நம்ம எப்போதுமே அதை சிறப்பிக்கணும். இரண்டு வகையில் சிறப்பிக்கணும். முதலாவது அமல்களை கொண்டு நம்ம சிறப்பிக்கணும், இரண்டாவது செயல்களை கொண்டு நம்ம சிறப்பிக்கணும். நம்ம அமல்களை கொண்டு சிறப்பிக்கிறது தான் இன்ஷால்லாஹ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை நம்ம அதிகமாக சொல்லணும். நம்ம செயல்களை கொண்டு நம்ம செய்யும்போது பார்த்தோன்னா நபியவரின் சுன்னத்தாக நம்ம குளிக்கிறோம், ஆண்கள் வந்து வாசனையை பூசிக்கொள்கிறாங்க, குத்துபா உரையை கேட்குறாங்க, நல்ல ஒரு ஆடையை வந்து அணிவிக்கிறோம், பள்ளிக்கு நடந்தே செல்வது, இது எல்லாமே செயல்களால் நம்ம அலங்கரிக்கிறோம். ஆனால் அமல்களால் நம்ம எப்படி அலங்கரிக்கணும் அப்படின்னா அமல்களால் இன்ஷால்லாஹ் இந்த இரண்டு விஷயங்கள் சொல்லப்படுது. இந்த இரண்டையுமே நீங்கள் அதிகமாக செய்யுங்க. அதிகமாக செய்கிறது அப்படின்னா எப்படின்ற முறையும் நான் சொல்கிறேன். அதில் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அவங்க கேட்ட ஒரு விஷயம், என் மீது செலவாத்து சொல்லுங்கள். இன்னும் சொல்லப்போனால் வெள்ளிக்கிழமையில் அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமையில் சொல்லக்கூடிய செலவாத்தை என்னிடத்தில் மலக்குமார்கள் கொண்டு சேர்ப்பாங்க. அதனால் அதிகமாக வெள்ளிக்கிழமையுடைய நாளில் செலவாத்து சொல்லுங்கன்னு நபி அவங்க கேட்டிருக்காங்க. அல்லாஹவே குர்ஆனில் சொல்கிறான், நம்ம ஒரு முறை செலவாத்துவதுன்னா அல்லாஹாலா 10 முறை அருள் புரிகிறான். அது யார்? செலவாத் சொல்கிறவங்க மீது அல்லாஹாலா அருள் புரிகிறான். அல்லாஹுவின் மீது அருள் வந்து எல்லாவற்றுக்குமே மேலானதாக இருக்குது. நம்முடைய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நமக்கு அது நிரந்தரமே இல்லை. அல்லாஹுடைய அருள் கொண்டு தான் நம்ம சொர்க்கமே செல்ல முடியும். அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அல்லாஹுடைய அருள் நமக்கு வேணும். அல்லாஹுடைய அருளால் தான் நம்ம இம்மையிலையும் சரி நல்லபடியாக வாழ முடியும். இன்ஷால்லா அது எந்த ஒரு செலவாத்தாக வேணாலும் நம்ம ஓதிக்கொள்ளலாம். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு செலவாத்தாக நம்ம தொழுகையில் ஓதக்கூடிய தரிதே இப்ராஹிம் செலவாத்து ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்குது. இன்ஷால்லாஹ் இது ரொம்ப உங்களுக்கு பெருசாக இருக்குது. கொஞ்சம் ஒரு இலகுவான முறையில் ஓதணும் அப்படின்னாலும் அல்லாஹாலா நமக்கு தாராளமாக நமக்கு சிறப்பித்து கொடுத்துருக்குறான். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் ஓதலாம். அப்படி இல்லாட்டினா அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் அலா அலி முஹம்மதின் ஓதலாம். அப்படியும் இல்லாட்டினா சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியும் ஓதலாம். இல்லாட்டி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹ்வுடைய நமக்கு எவ்வளவோ லேசாக்கி கொடுத்துருக்கா. இது மாதிரி இலகுவான செலவாத்தையும் கூட நம்ம ஓதலாம். இன்ஷால்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளில் முதலாவதாக அதிகரிக்க வேண்டிய ஒன்று செலவாத்து தான். இன்ஷால்லாஹ் அதிகமாக செலவாத்து ஓதுங்க. இதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும்னு சொல்கிறோம். இன்னும் அதிகப்படுத்தி சொல்லும்போது அவங்க குடும்பத்தினர் மீதும் சேர்ந்து உண்டாகட்டும்னு சொல்கிறோம். அப்போ கொஞ்சம் நேரமாவது ஒதுக்கி நம்ம ஓதுறோம். பெண்களாக இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கும்போதும் சரி, உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது, நடந்து கொண்டு இருக்கும்போது, எல்லா நிலைகளிலும் நம்ம ஓதிக்கொள்ளலாம். இன்னும் சொல்லப்போனால் வாகனத்தில் போகும்போதும், இன்னும் மற்ற வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும்போது இன்ஷால்லாஹ் நம்ம தாராளமாக ஓதிக்கொள்ளலாம். இன்ஷால்லாஹ் இந்த செலவாத்தை அதிகமாக ஓதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எந்த செலவாத்தாக இருந்தாலும் சரி. இரண்டாவது, வெள்ளிக்கிழமைக்காகவே மாபெரும் சிறப்புகளாக இருக்கக்கூடிய நீங்கள் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் மறுக்காமல் கொடுக்கும் ஒரு நேரமாக இருக்குது புனிதமான வெள்ளிக்கிழமையுடைய நாள். இன்ஷால்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளில் நம்ம அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு 3 துவா, ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு துவா தான். முதலாவது பார்த்திங்க
பார்த்திங்கன்னா நம்முடைய எல்லா விஷயத்திற்கும் உள்ளடக்கிய ஒரு துஆ தான். நம்முடைய எல்லா கஷ்டத்தையும் போக்கக்கூடிய, நம்முடைய எல்லா நலவுகளையும் தரக்கூடிய, நம்முடைய நிலைமையை மாற்றக்கூடிய ஒரு துஆ தான் மூன்று இருக்குது. அதில் முதலாவதுன்னு பார்த்திங்கன்னா ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனத்தும் ஒஃபில் ஆஹிரதி ஹசனத்தும் ஒகைனா அதாபன்னார். இம்மையிலையும் மறுமையிலையும் உள்ளடக்கிய ஒரு துஆ தான் நபி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துஆ. நம்முடைய துஆக்கள் கபூல் ஆகுவதற்கு முன் இதை நம்ம ஓதும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்குறான். இரண்டாவது துஆன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு துஆனே சொல்லுவேன். ஏன்னா நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயிற்றில் இருக்கும்போது உங்களுடைய கஷ்டத்தை கவலை போக்கிய ஒரு துஆ தான் லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன். நம்ம எவ்வளவோ அல்லாஹ்விடத்தில் என்னுடைய கஷ்டம் நீங்கள் நம்ம துஆ கேட்குறோம், எங்களுடைய கடன் பிரச்சனை இருக்கிற அகுமான எங்களுடைய கடன் பிரச்சனை நீக்கு, எங்களுடைய கஷ்டத்தை போக்குன்னு அல்லாஹ்விடத்தில் நம்ம துஆ கேட்குறோம். இந்த ஒரு துஆ வந்து சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா நம்முடைய கஷ்டம் கவலையை நீக்கக்கூடிய, நமக்கு ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு துஆவாக இருக்குது. அதனால் இன்ஷா இந்த இரண்டாவது துஆவை அதிகமாக கேளுங்க. மூன்றாவது துஆன்னு பார்த்தீங்கன்னா மூசா நபி கேட்ட ரப்பி இன்னிலிமா அங்சல்த இலேஹி மின் ஹைரி ஃபக்கீர். இந்த ஒரு துஆவை ஓதலாம். இதை ஓதுன போது எதுவுமே இல்லாத மூசா நபிக்கு எல்லாமே கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த மூன்று துவாவுமே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு துவா, நம்முடைய எல்லா கஷ்டத்தையும் போகக்கூடியதாக, நம்முடைய எல்லா நலவுகளையும் தரக்கூடியதாக, நம்முடைய நிலைமையை மாற்றக்கூடிய ஒரு மூன்று துவாவும் தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இது ரொம்ப ரொம்ப இலகுவான வார்த்தையும் கூட நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியம் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு துவா, நம்முடைய ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு துவா தான். இன்ஷா அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளில் இந்த மூன்றையுமே அதிகப்படுத்தி ஓதுங்க. அதே போல் இந்த மூன்று துவாக்களை ஓதுறதுக்கு முன்னாடி இந்த வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்குறது தான். நீங்கள் துவா ஓதுறீங்கன்னா அந்த துவா கேட்குறதுக்கு முன்னாடி இன்ஷா அல்லாஹ் அதிகமாக பாவ மன்னிப்பு கேளுங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த ரமலானுடைய மாதத்தில் பகலிலும் இரவிலும் நம்ம அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடும்போது அல்லாஹால நரக விடுதலை நமக்கு கிடைக்குது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் நபியவங்க சொல்கிறாங்க ரமலானை கடந்தும் பாவங்கள் யார் வந்து மன்னிக்கப்படவில்லையோ அவர்கள் நாசம் அடையட்டுன்னு வந்துள்ளது. அதனால் இன்ஷா அல்லாஹ் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்க. தெளிவாக சொல்லணும்னா இன்னும் நமக்கு ஈஸியான முறையில் சொல்லணும்னா அஸ்தகஃபிருல்லா ஓதுங்க, அஸ்தகஃபிருல்லாஹுல் அலீம் ஓதுங்க. அப்படி இல்லைன்னா ரப்பிகஃபிர்லி ஓதுங்க. இன்னும் சொல்லப்போனால் அஸ்தகஃபிருல்லாஹ் அதூபு இலகி ஓதலாம். இருக்கிறதுலே உங்களுக்கு எது வந்து சின்னதாக இருக்கும்னு சொல்ல அதை எடுத்து ஓதுங்க. இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளில் இன்ஷா அல்லாஹ் நம்ம அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நம்ம செலவாத்து ஓதி அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு அவனிடத்தில் நம்ம அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த புனிதமான வெள்ளிக்கிழமையுடைய நாளில் நம்ம தவற விடக்கூடாது. அதிகமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரை நமக்கு கிடைக்குது, அல்லாஹுடைய அருள் நமக்கு கிடைக்குது. அதனால் இந்த ஒரு வெள்ளிக்கிழமையுடைய நாளில் நம்ம தவற விடவே கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம செய்ய கூடிய ஒரு அமலு தான் இன்ஷா அல்லாஹ். சிலர் தவறாமல் இந்த மூன்றையுமே நம்ம அதிகப்படுத்தி ஓதுறோம். மூன்று துஆவையும் ஓதுங்க. இன்னும் சொல்லப்போனால் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்க, அதிகமாக நபி மீது செலவாத்து ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த ரமலானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் சொல்லப்போனால் இந்த வியாழன் வெள்ளியில் புனிதமாக நம்ம கேட்கக்கூடிய தௌபா துஆவை தமிழில் போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் ஒரு முறையாவது நீங்கள் போட்டு கேளுங்க. அல்லாஹால இன்னும் நம்முடைய ஈமானை அதிகப்படுத்துவான். ரொம்ப ரொம்ப இலகுவான நிறைய அமல்களை பற்றி போட்டிருக்கேன். நீங்கள் நல்ல முறையில் இந்த ரமலானுடைய மாதத்தில் பயன் பெறணும் அப்படின்றதுக்காண்டி தான். இன்ஷால்லாம் பார்த்து பயனடைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்க்குற அனைவரும் சரி, உங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் எத்தி வைங்க. நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் கேட்குறோம் அப்படின்னா மற்றவர்களுக்கு எத்தி வைப்பது நம்ம ஒவ்வொருத்தர் மீதும் கடமையாக இருக்குது. இதை பார்த்து அவங்க அமல் செய்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நன்மை உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இன்ஷால்லாம் யார் யாரெல்லாம் ஷேர் பண்ணுறீங்களோ அல்லாஹாலா அனைவருக்கும் நற்கூலியை தரணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ கமெண்ட் பண்ணுறீங்களோ இன்னும் வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் உள்ள அல்லாஹாலா இந்த ஜும்மாவுடைய நாளில் இந்த விஷயங்களை நாம் அனைவரும் கடைபிடித்து அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹாலா நம் அனைவருக்கும் உதவி புரிவான
ஆமீன் ஆமீன் கூறுங்கள். இதில் நாம் பையன் அடைஞ்சது மற்ற நல்ல அடியார்களும் பையன் அடையினில்லையா, அதற்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.